chili powder and the masala powder in the chili powder. Hello viewers, welcome to Itaste. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு குக்கிங் வித்தியாசமான ஒரு ஹோட்டல்ல இருக்கும். இது வந்து எல்எல்ல இருக்கு. இங்க வந்து நம்மளே சமைச்சி சாப்பிடுற மாதிரி ஒரு ஒரு செட்டப் பண்ணு. இது வந்து ஒரு ரன் பை ஃபேமிலி, ஒரு அப்பா அம்மா ரெண்டு பசங்க இவங்க தான் இருக்காங்க, நாலு பேர் தான். இங்க வந்து நிறைய ஃபாரினர்ஸ் விரும்பி வரக்கூடிய இடம் இது. டூரிஸ்ட் குரூப்ஸ் வந்து அவங்களே சமைப்பாங்க, சமைக்கிறதுக்கு எல்லாம் செட்டப் இருக்குது. இப்ப நான் சமைக்க போறேன். இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் லஞ்ச், வெஜிடபிள்ஸ் ஒரு நாலஞ்சு வெஜிடபிள்ஸ் இருக்குது வித் சிக்கன், சிக்கன் ரைஸ் அண்ட் கறி. ஸோ வாங்க பார்க்கலாம். நானும் சேர்ந்து சமைக்க போகிறேன், அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வெல்கம் ட்ரிங்காக மேங்கோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேங்கோ ஜூஸ் செம வியூ பார்த்தீங்கன்னா, சூப்பரான வியூ, சூப்பரான வியூ. ஸோ சின்ன ஒரு 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 செட்டப் தான், அவங்க தான் ஃபேமிலி, எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் நான் சமைக்க போகிறேன். சமைச்சு டிஷ்ஷஸ் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷும் எப்படி இருந்தோம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பீஸ் ஹனி குக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி இது பேர். இதோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. Okay, are you there? Are you? Okay. What's the level? பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இவ்வளோ தான் இருக்கணுமா, அளவு எடுத்து அந்த 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 அளவு தான் தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த அளவு தான் தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறாங்க, இந்த அளவு. ஓகே, அரிசி அரிசி வச்சுட்டாங்க. இது வந்து பச்சரிசி, சோப்பரிசி. இந்த பூசணிக்காவை, கழுவுன பூசணிக்காவை வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகேவா? சரி ஓகே. ஆர் ஸ்மாலர், ஸ்மால் சைஸ். ஓகே, குட் குட் குட். அடுத்தது வெங்காயம், வெங்காயம் போட்டுறேன். அடுத்தது பூண்டு, பூண்டு வெட்டுறேன். இது வந்து கறி லீஃப். அடுத்து உப்பு, உப்பு கொஞ்சம், salt, curry powder. நெக்ஸ்ட் கறி பவுடர் போடுறோம், டர்மரிக் பவுடர், டர்மரிக் பவுடர், டர்மரிக் பவுடர். அடுத்து மஞ்சள் தூள் போடுறாங்க, டர்மரிக் பவுடர் போடுறாங்க. சினமன், சினமன் கொஞ்சம்,
chili powder. Spicy? More spice, it's okay. Okay? Okay. So, kara adhigama venuma kettaanga, and kara adhigama venum. So, chili powder. Usually, namma pandrathu epdina thalippom, thalichi satti aduppula irukkum bodhu dhaan seppom. Inga munnadi ellame seththu varranga. Right, அடுத்தது கொஞ்சம் கோகனட் ஆயில் சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபயர் வுட்டில் தான் சமைக்கிறாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது மண் சட்டி தான் ரம்ப் தானே அடுத்து கடுகு கடுகு கொஞ்சம் போட்டாங்க இப்போ மஸ்டர்ட் அடுத்தது எல்லா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் பீன்ஸ் இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணணும் வாஷ் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண போகிறோம் இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனஃப் தட் சைஸ் ஆ நெக்ஸ்ட் அவங்க சமைக்க போகிறது இந்த பீன்ஸ் பீன்ஸ் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சில்லி பவுடர் சில்லி பவுடர் போட்டாங்க அதாவது பட்டை போடுறாங்க சின்னமன் சின்னமன் பட்டை கொஞ்சம் போட்டிருக்காங்க அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கறி பவுடர் ஆ கறி பவுடர் கொஞ்சம் ஆ சால்ட் பம்கின் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சரி அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இந்த சூதனை இருக்கு கலக்கிட்டுருக்காங்க இந்த தேங்காய் பால் கலக்கிறதும் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் யூஸ்வலாக வந்து அடுப்பில் வச்சு கடைசியாக தான் தேங்காய் பால் ஊற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாத்தையும் ஒன்றா அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கலந்துடுறாங்க எல்லாத்தையும் கலந்து அப்படியே வச்சுட்டாங்க இங்க வந்து சிக்கன்னா கொஞ்சம்லாம் இவங்க வந்து கொஞ்சம் பெரிய பீஸா தான் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பீஸா தான் சமைப்பாங்க ஸோ நான் வந்து எனக்கு சின்ன பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க சிக்கனுக்கு வந்து ரம்பேலையும் கருவேப்பிலையும் கறி லீஃபும் போட்டாச்சு அது அடுத்து சால்ட் போடுறாங்க சின்னமன்
டர்மரிக் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறாங்க. ஸோ இதுக்கும் போய் தேங்காய் தான், தேங்காய் யூஸ் பண்ணுறாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, அந்த எண்ணெயில் சில்லி பவுடரையும் அந்த மசாலா பவுடரையும் போட்டு தாளிக்கிறாங்க. இது வந்து அந்த பீன்ஸ் குழம்பு வெந்துகிட்டு இருக்கு. சொல்லி கொடுத்துட்டாங்க இப்படிதான் அதை வெட்டணும் அப்படின்ட்டு, சின்ன சின்னதாக வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இப்போ நான் வெட்ட போறேன். அடுத்த அடுத்த டிஷ் வந்து கேபேஜ் டிஷ்ஷு. கேபேஜுக்கு கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க, டொமேட்டோஸ் போட்டிருக்காங்க, கறி லீஃப் போட்டிருக்காங்க, அப்புறம் ரம்ப இலை போட்டிருக்காங்க, கொஞ்சம் உப்பு போடுறாங்க, பெப்பர் பவுடர் கொஞ்சம், சின்னமன் கொஞ்சம், டர்மரிக் பவுடர் கொஞ்சம். ஓகே, வெந்தயம் ஃபெனிகருக்கும் கொஞ்சம் கையில் வச்சுருக்காங்க. கோகனட் ஆயில், இவங்க சமைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் ஆயிலில் தான் சமைக்கிறாங்க. மிக்ஸ் இப்போ முன்னாடி எல்லாத்தையும் அப்படியே கலக்கிடுறாங்க, கையிலேயே கலக்கிடுறாங்க. வாழைக்காவை வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. வாழைக்காய் மரத்துலேருந்து எடுக்க போய்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் அவங்க சொல்லும் போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. வாழைக்காய் டிஷ்ஷு பார்க்கலாம். அவங்க பையன் வாழைக்காய் எடுக்கிறாரு. ஸோ வாழைக்காய் வெட்டிட்டாங்க. இதுதான் அவங்க போர்டு, பீஸ் ஹனி அப்படின்ட்டு போட்டிருக்குது. பீஸ் ஹனி குக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. இது வந்து எல்லைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர், கித்தல் எல்ல அப்படின்ட்டு. ட்ரெயின் ட்ராக்ஸ், ட்ரெயின் ட்ராக்ல இருந்து அப்படியே பக்கத்துலயே அவங்க இது. ஸோ அப்படியே இந்த வழியில் போனீங்கன்னா எல்லை ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து 2 கிலோமீட்டர். ஆமாம், கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸ் அப்படியே ட்ரெயின் ட்ராக்ல அப்படியே நடந்தே வந்துடுவாங்களாம். இப்படி இந்த ட்ரெயின் ட்ராக்ல நடந்து வர்றது தான் இந்த இடத்துக்கு வர்றது ஈஸி. பை ரோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பட் இவரோட ஃபோன் நம்பரை வச்சு நம்ம வந்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது அந்த வாழைக்காவை வெட்டுறாங்க. தக்காளி வீடியோ போடலாம்.
பட்டை அவங்க எல்லா டிஷ்ஷும் இந்த பட்டை சேர்க்குறாங்க. பட்டை மஞ்சள் எல்லாமே சேர்க்குறாங்க. தேங்காய் பழம் ஊத்தணுமா? ஸோ அடுத்த டிஷ் வந்து இந்த குக்கும்பர். குக்கும்பர் வச்சு ஒரு ஒரு கறி கறியார் இது எப்படி குக்கும்பர் வச்சு ஒரு சாலட் ஒன்று, ஒரு சம்பல் ஒன்று, பெப்பர் பவுடர் போட்டாங்க, அடுத்தது சால்ட் போடுறாங்க கொஞ்சம். மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் குக்கும்பர் இருக்குது, கொஞ்சம் ஆனியன் இருக்குது, டொமேட்டோஸ் இருக்கு. பனானா ஸோ ஹலோ யுவர்ஸ், சமைச்சு முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா அவங்க சமைச்ச மாதிரி இருக்குது. இத்தனை ஐட்டமும் ஒரு 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 ஒன் ஹவர்க்குள்ள டக் டக் டக்குன்னு செஞ்சுட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஒரு ஐட்டமும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கேபேஜ், கேபேஜ் பொரியல். இது வந்து பூசணிக்காய், பூசணிக்காயில் ஒரு ஒரு கறி ஒன்று செஞ்சுருக்காங்க. பீன்ஸில் பீன்ஸ் ஒரு குழம்பு ஒன்று. இந்த குக்கும்பர் சாலட். இது வந்து இந்த பனானா, வாழைக்காய், வாழைக்காயில் ஒரு ஒரு குழம்பு ஒன்று, ஒரு பொரியல் மாதிரி ஒரு டிஷ் ஒன்று. சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு ஒரு ஐட்டமும் சாப்பிட்டா எப்படின்னு சொல்கிறேன். இந்த கோக்கனட் ஆயிலோட ஃப்ளேவர் நல்லா வருது. ஒரு ஒரு சிம்பிளான டிஷ், பட் நல்லா டேஸ்டாக இருக்குது. பூசிக்காவும் அதிகமாக இருந்தான், காரம் அதிகமாக இல்லை, கரெக்டான ஸ்பைசினஸ் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க.
இது வந்து அந்த வாழைக்காய். டேஸ்டாக இருக்குது, அதுவும் சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து பச்சரிசி, சிவப்பு பச்சரிசி. இங்கே மோஸ்டாக சிங்களீஸ் பீப்புள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இந்த பச்சரிசி தான். சிக்கன் குழம்பு இதை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. சிக்கன் வந்து செமையாக வெந்திருக்கு, சூப்பராக குக் ஆகிருக்கு, செம டேஸ்ட். பெருசாக அவங்க அதிக இன்க்ரீடியன்ட் சேர்க்கலை, இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி போடல, பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா செம வியூவோட சூப்பரான வியூ. இந்த வியூக்காகவே நிறைய பேர் வராங்க, இந்த இங்கே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இந்த வியூக்காகவே நிறைய பேர் வராங்க. ஸோ நல்ல ஒரு வியூவோட ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் இருக்குது. இந்த இடத்தோட ஓனர் மிஸ்டர் சேனா வந்து ஹீஸ் அ ஃபார்மர். இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே அவர் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலியாக தான் இவங்க இங்கே சமைக்கிறாங்க. சூப்பரான ஒரு லஞ்ச், ஃபேமிலியாக வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசி பார்க்கலாம், அவர் என்ன அவங்க அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 2019 லாஸ்ட் இயர் யூ ஸ்டார்டட் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ஓகே ஜூஸ் சூப் ஓகே அண்ட் குக்கரி கிளாஸ். குக்கரி கிளாஸோடு சேர்ந்து இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணும் தராங்க. நம்மளும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து சமைக்கலாம், சமைச்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நானும் அவங்களோட சேர்ந்து சமைச்சு அவங்களோட டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிட்டது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா ஓனரோட பேர் வந்து சேனா, அவரோட ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எப்படி வர்றதுன்ட்டு அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணிடுங்க, ஏன்னா அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். எதர் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ அவங்களோட இருந்து அஸ் அ ஃபேமிலி அவங்களோட சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சீ யூ.